ஜிஎஸ் விக்னேஷ் இயக்கத்தில் நயன்தாரா நடிக்கும் ஓட்டோ ஒரு செம்மையான சர்வைவல் த்ரில்லர் படம். உடனே பாருங்க ஒன்லியா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஸ்ட்ரீமிங் நவ். பத்ரி இயக்கத்தில் சுந்தர்சி மற்றும் ஜெய் நடிக்கும் பட்டாம்பூச்சி வரும் ஜூன் 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வணக்கம். இது என்னோட பூஜை அறை. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மகாலட்சுமி தாயார், மேலே வந்து அரக்காசம்மன், அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி குபேரரோடது, அப்புறம் இது வந்து காளிகாம்பால் விளக்கு அப்படின்னு நினச்சி நான் ஏற்றுறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் இருக்கார். கைலாஷ்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த சாலகிராம கல் அது. ஸோ கைலாஷ்லாம் போயிட்டு வந்திருக்கேன் ட்ரிப்பு. இது ஒவ்வொரு 5 விளக்கு ஏற்றுவேன். காலையில் எழுந்து என்னோடய நாள் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு 3:30 மணி ஆரம்பிக்கும். காலையில் எழுந்து குளிச்சுட்டு இந்த 5 விளக்கு ஏற்றுவேன். அதாவது ஒன்று வந்து விநாயகருக்கு, இன்னொன்று வந்து குலதெய்வத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து சிவனுக்கு ஏற்றுவேன், அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி தாயார். அந்த ஒரு 5 விளக்கு ஏற்றுவேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய டேவை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆன்மீகம் எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான விஷயம். எனக்கு என்னோடய எப்படி சொல்கிறது, மூச்சில் கலந்த விஷயம்னு கூட சொல்லலாம். நான் ஒரு வாரம் கோயிலுக்கு போனேன்னா நான் ரொம்ப அப்செட் ஆகிடுவேன். என்னோடய உயிரோட கலந்த விஷயங்கள் அது. ஸோ நான் நிறைய கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு போகிறதுனால சாமியார்லாம் நினச்சிடாதீங்க, அது எனக்கு ஒரு மன அமைதியை தரும். நிறைய விஷயங்களை யோசிக்கிறதுக்கு வந்து என்னோடய ட்ராவலிங், இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போகும்போது ட்ராவல் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணிப்பேன். அது எனக்கு ஒரு மன தைரியத்தையும் எனக்கு கொடுத்துருக்கு. இது வந்து மூகாம்பிகை தாய், அவங்க மேலே வந்து நான் வளையல் வந்து பூர்த்தி அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வந்து எல்லோரும் கொண்டாடுவாங்க பூரம் இதுலேருந்து. ஸோ அதை சுவாமிக்காக நான் இந்த வலையில் கோர்த்து அம்பாளுக்கு வந்து வளையல் சாத்திருக்கிறதா ஒரு ஐதீகம், அதை நான் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னுடைய குலதெய்வம். பூவாடக்காரி அப்படிங்கிறது எங்களோட குலதெய்வம். அந்த குலதெய்வம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லது. எப்படி நம்ம காலையில் எழுந்தவன்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்வேன், அதுக்கப்புறம் அந்த பிரபஞ்சம் இந்த உலகத்துக்கு, அப்புறம் சூரியனுக்கு, பஞ்சபூதங்களான நிலம் நெருப்பு நீர் ஆகாயம் காட்டு எல்லாத்துக்கும் வந்து வேண்டிக்குவேன். என்னோடய ப்ரேயர்ஸே அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார், குருவாயூரப்பன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழிபடுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது குலதெய்வம் தெரியாதவங்க கூட ஒரு அகல் விளக்கில் வந்து என் குலதெய்வத்தை உன்னை நம்பி நான் இந்த விளக்கு ஏற்றுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் வந்து அமைதி நிலவும் அப்படிங்கிறது ஐதீகம். அதை நான் உணர்ந்திருக்கேன், எனக்கு நம்பிக்கை இருக்குன்றதுனால நான் என் குலதெய்வத்தை கும்பிட்றேன். அதனால் பூவாடை கரியை வந்து என் குலதெய்வமாக, உருவம் கிடையாது அவங்களுக்கு, அதனால் அவங்கள இந்த மாதிரி ஒரு மண் பாண்டத்தில் வச்சு மஞ்சள் துணியில் அவங்கள வந்து நான் வந்து என் வீட்டில் வந்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கும் ஒரு விளக்கு உண்டு. என் வாழ்க்கையில் வந்து 3 பேர் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். காளிகாம்பால் என்னை காத்து, எனக்கு உடையே இருந்து என்னை காப்பாற்றுறவங்கன்னு நினைப்பேன். மூகாம்பிகை என்னுடைய வந்து வழித்துணையாக, நான் எங்கே போனாலும் நான் கூப்பிடுறது வந்து மூகாம்பிகையை தான் கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயார் எப்போது என் கூடையே என் உள்ளே இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்குவேன். ஏன்னா இந்த 3 தெய்வங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்ச, என்ன சொல்கிறது, எனக்கு உண்மையில் ஒரு தைரியத்தை கொடுக்குற 3 சாமிங்க. அதனால் அவங்க 3 பேரும் இங்கே இருக்காங்க. மகாலட்சுமி தாயார் பார்த்தி இந்த இதை பார்த்திங்கன்னா நான் வந்து டான்ஜூர் பெயிண்டிங் கற்றுக்கிட்டேன். அதில் வந்து அம்பாவை வந்து நான் பண்ண இது, அதையே வந்து என்னோடய பூஜை ரூமில் வந்து நான் வச்சுருக்கேன். ஆமாம் நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு மாஸ்டர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதை நான் செஞ்சு அதை வந்து மகாலட்சுமி தாயார். மேலே இருக்கவங்க வந்து அரக்காசம்மன் செங்கல்பட்டில் இருக்காங்க, இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க
ஸோ இவர் வந்து குருவாயூர். கிருஷ்ணர் எனக்கு பிடிக்கும், ஸோ அவரை அங்கே வச்சுருக்கேன். வெரி சிம்பிளாக இருக்கும், கண்ணம் நல்லா இருக்காது. இதுதான் என்னுடைய பூஜை அறை. பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல் கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவல் கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜிஎஸ் விக்னேஷ் இயக்கத்தில் நயன்தாரா நடிக்கும் ஓட்டு ஒரு செம்மையான சர்வைவல் த்ரில்லர் படம். உடனே பாருங்க ஒன்லியா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஸ்ட்ரீமிங் நவ். பத்ரி இயக்கத்தில் சுந்தர்சி மற்றும் ஜெய் நடிக்கும் பட்டாம்பூச்சி வரும் ஜூன் 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.